இன்னைக்கு நான் 8th வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். இன்னைக்கு கல்லூரியில எல்லாம் போய் செமினார் வகுப்பு எடுக்கிறேன். அதுல இப்போ சமீபத்தில் நம்ம முன்னாள் ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஐயா படித்த திருச்சி நேஷனல் காலேஜில் போய் ஒரு நாள் செமினார் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு சாதாரண இட்லியிலே இதெல்லாம் செய்ய முடியாது. இப்படியும் போது பெரிய படிப்பு படிக்கல, பெரிய வசதி இல்லாத குடும்பம், இந்த மாதிரி சூழல்லையும் என்னால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் போது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள்லாம் கல்வி கட்டு கொஞ்சம் வசதியோடையும் எந்த வசதி இல்லாமையும் எப்படி இருந்தாலும் கல்வி அறிவோடு தான் இருக்காங்க. அவங்க என்னை விட பல படி முன்னேற முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு உணர்த்துற விதமாக தான் இந்த உலக ஐக்கிய தினமே அறிவிச்சாங்க. என்னுடைய பிறந்தநாள் மார்ச் 30 உலக ஐக்கிய தினமாக நீதிபதி வள்ளிநாயகம் ஐயா, நீதிபதி ஞானப்பிரகாசம், வணிக சங்க தலைவர் எல்லையம், சமையல் சங்க தலைவர் ராஜாமணி, இவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான இட்லியை செஞ்சு வச்சு இட்லியிலேயே இப்படி இவ்வளோ ஒரு மெசேஜ் கொடுக்குற இனியோட பிறந்தநாளே உலக ஐக்கிய தினமாக அறிவிச்சிடும்னு சொல்லி இன்னைக்கு உலகம் பூரா இப்போ தான் மாஸ்கோலேருந்து தொலைபேசி வாய் கொடுத்து நாங்கள் இங்கே உலக ஐக்கிய தினம் கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான இந்த ஒரு தினமாக இந்த தினம் இருக்கு. இந்த நாள் செய்தியாக என்னோட பிறந்தநாள் செய்தியாக நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம ஏதோ முயற்சி செஞ்சோம்னு இல்லை, நம்ம எண்ணம் ஈடேற வரைக்கும் முயற்சி செய்யணும். விழுந்து எழுந்தவனு கிடைப்பதல்ல வெற்றி, விழுந்து எழுந்த ஒன்று கிடைப்பதான் வெற்றின்னு சொல்லுவாங்க. நம்ம வெற்றியோட பாடுபட்டு நிச்சயமா அந்த இலக்கை நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை நம்ம தொடர்றதுக்கு எல்லாரும் இந்த நாளில் உறுதியேற்போம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். சார் வாங்க சார், அடையாளம்